கொரோனா இரண்டாம் பரவலை தடுக்க மாநில அரசுகள் திணறிக் கொண்டிருக்கிறதா? மத்திய அரசு போதுமான உதவியை மாநில அரசுகளுக்கு செய்கிறதா? நாடு முழுவதும் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் 551 மையங்கள் அமைக்க இருப்பதாக பிரதமர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு காலதாமதமான அறிவிப்பா? யதார்த்தத்தில் என்ன நடக்கிறது? பற்றாக்குறை தமிழகத்தில் இருக்கிறதா? இதை குறித்தே பேச இருக்கிறது இந்த அரங்கு. நானே நீங்க சொல்லும் போதே சொல்லியிருந்திருப்பேன், எத்தனையோ முறை ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, நான் பதில் சொன்னா அது நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நான் சொல்லல. ஏற்றுமதியை நிறுத்துங்க. என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா, தடுப்பூசியினுடைய ஏற்றுமதியை நிறுத்துங்க. பதிவா இருக்கும்ல உங்களுக்கு, வரலாற்றுல பதிவா இருக்கும்ல, இது எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கலாம். என்ன சொன்னாருன்னு அப்படி சொல்லுங்களா சார். தடுப்பூசியோட ஏற்றுமதியை நிறுத்துங்க, எல்லாருக்கும் இலவசமா கொடுங்க போடுங்கன்ட்டு எத்தனை முறை சொல்லியிருக்காரு சார். கடிதம் எழுதியிருக்காரு. மேடம் அவர் பேசும்போது மாநிலங்களை பத்தி நான் பேசல. தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு இப்ப பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் இருக்கிற தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு, மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை போட்டது. என்னன்ட்டு? அவசியம் நீங்களும் போட்டுக்கொள்ள வேண்டும், அங்க இருக்கிறவர்களுக்கு, தகுதி வாய்ந்தவர்களுக்கு உடனடியாக வழங்குவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு பொது நோக்கத்தோட, அரசியல் நோக்கம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், இதை போடுவதற்கு வற்புறுத்த வேண்டும், கண்டிப்பாக உங்களுடைய உயிரை பாதுகாக்குவதற்கு இதை செய்ய வேண்டும் என்று கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை செஞ்சது. சரி, இதுல அரசு தலையீடு கூட இல்லை. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு நான் கேக்குறேன். வாயால சொன்னாரு இப்படி போட்டுக்கணும். அந்த அவங்க கேக்குறாங்க, அவருக்கு போன் பண்ணி சொன்னாரா? கடைசியா சொன்னாங்களா அசினா மேடம்? என்ன சொன்னாங்க கடைசியா? ஒரு வார்த்தை காந்தின்னு குறிப்பிட்டாங்களா? என்ன இது? அது எனக்கு காதல். என்ன சொன்னாங்க? அதாவது நீங்க போய் பேசுறீங்க, காந்திங்கிற பேருக்கு கலங்கம்னாங்க. அதுதான் காந்தி என்ற பேரு அந்த வகையில அவருக்கு, அந்த காங்கிரஸ் குடும்பத்திற்கு காந்தி என்ற பெயரையே வரும்போது காந்தி என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சுதந்திரம் வாங்கணும்னு இந்த இயக்கமே இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. திருவாரூர் காந்தி சார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னார். திருவாரூர் காந்தி சார் ஒரே இல்ல கேளுங்க, காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பதை சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இயக்கம் கலைக்கப்பட வேண்டும், இது இருக்கக்கூடாதுன்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார். சரி, அவர் சொன்னதே முதல்ல இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் கேட்டுச்சான்னு பாருங்க. சரி, அவர் சொன்னதை, மகாத்மா காந்தி சொன்னதை இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படி மகாத்மா காந்திக்கே துரோகம் செய்து அவருடைய கொள்கைக்கு எதிரான இயக்கம் தான். ஆனால் பாரதிய ஜனதா மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரசை இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு, மக்களிடம் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு மகாத்மா காந்தி ஆசைப்பட்டதை பாரதிய ஜனதா இன்றைக்கு இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. சரி, தாராளமா செய்யுங்க, மக்களுடைய பெரும் ஆதரவோடு செஞ்சு கொண்டிருக்கிறது. ஒரே ஒரே ஒரு நிமிஷங்க சார், இந்த வேக்சின் குறித்து, இந்த வேக்சின் நீங்க போட்டுக்கங்க, நீங்க போட்டுக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த கொரோனா தொற்று வராது அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்குதா? திருவாரூர் காந்தி சார், இப்ப வர இங்க பாருங்க, இப்ப வர இந்த தடுப்பூசி சார் ஆயுள் இருக்க சார், ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, நீங்க தான் இப்படி பண்றீங்க சார். இங்க பாருங்க, கலந்து கொள்வர்களோ இல்ல விவாதத்தை நடத்துவர்களோ சொல்லுகிறேன், தயவு செய்து இப்படியான ஒரு விஷம பிரச்சாரத்தை தயவு செய்து செய்யாதீங்க. என்னது? ஒண்ணு, எந்த ஆய்வு உலகத்துல, எந்த நாட்டில், உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஒரு நாட்டுல இந்த வேக்சின போட்டா மறுபடியும் வராதுன்னு ஏதாவது ஒரு நாடு சொல்லியிருக்கான்னு ஒரு நாளை நீங்க குறிப்பிடுங்க. நான் திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா கூட இந்த வேக்சின போட்டா இது வராது அப்படின்னு அறிவிச்சிருக்கான்றத நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, சொல்லுங்க. இது வந்து ஒரு உலக சம்பந்தப்பட்ட, உலகமே முழு உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தொற்று சார். சரி, இதுல வந்து
எதிர்கட்சிகளோ நீங்க ஊடகம் எல்லாம் இதுல மிகப்பெரிய ஒத்துழைத்து அவர்களுக்கு வழிகாட்டணும். அதை விட்டுட்டு இப்ப நீங்க சொல்றதனுடைய விளைவு என்ன உன்னா அப்ப போட்டாலும் போராட்டாலும் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை நீங்க அதுல உள்ள திணிக்கிறீங்க. மிகப்பெரிய தவறு, கண்டனத்திற்குரிய. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு சொல்லல, ஒரே நெறியாளரா உங்களுக்கு சொல்லல சார். நீங்க கண்டனம் தெரிவிக்கல, நெறியாளர் மட்டும் இல்ல, இந்த விவாதத்தில் யாராவது பேசியிருந்தா கூட நான் கண்டனத்திற்குரியதுதான் சொல்லுவேன். நீங்க கண்டனம் தெரிவிச்சுக்கங்க, இல்ல கோர்ட்ல நோட்டீஸ் கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. கொரோனா ஊசி போட்டவர்கள் எந்த விதமான உயிரிழப்புக்கும் ஆளாகாம இருக்கிறார்கள் என்பதை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இது வந்து அரசியல்வாதி சொல்ல முடியாது, சரி, மருத்துவர்கள் தான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். ஓகே, ஓகேவா? அரசியல்வாதி நீங்களோ நெறியாளரோ அரசியல்வாதிய நானும் சொல்ல முடியாது சார். நானு இங்க பாருங்க, நீங்க அவங்க ஒரு டாக்டர், நீங்க எதோ பேசி சார், எதோ பேசி சார், எதோ பேசி திசை திருப்பாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், எதோ பேசி திசை திருப்பாதீங்க. நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார், நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எதோ பேசி திசை திருப்பாதீங்க. இருங்க, நான் சொல்லிடுறேன். இப்பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை மருந்துகளுமே அவசர காலத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று இரண்டாம் கட்ட பரிசோதனையில் அனுமதி வழங்கப்பட்ட மருந்துதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள சரி. திருவாரூர் காந்தி சார், ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் பேச விடுங்க. சத்தியம் சாத்தியமே, அனல் பறக்கும் விவாத மேடை, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் காண தவறாதீர்கள்.